ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியை ஒரு முறை செஞ்சால் கண்டிப்பாக மறுமுறை செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சட்னியை கோவக்காயை வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து சுகர் பேஷண்டெல்லாம் இந்த கோவக்காயை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. 5 நிமிஷத்தில் இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக, மற்ற சட்னிக்கு சேர்த்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி இதில் சேர்த்தனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா செவக்கணும். இதில் சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இதோட 5 பூண்டை தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கலாம். சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 6 அல்லது 7 சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 5 பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இதோட 5 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். 5 வரமிளகாய் வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 பெரிய சைஸ் கோவக்காய்க்கு இந்த 5 வரமிளகாய் கரெக்டாக இருக்கும் காரம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். கோவக்காய் கொஞ்சம் புளித்த மாதிரி இருக்குங்கிறதுனால இந்த அளவு புளி கரெக்டாக இருக்கும். புளியை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினாவே போதும். இதோட அரிஞ்சு வச்சுருக்கிற கோவக்காயை இதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 கோவக்காயை கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கிறேன். இந்த சட்னி வந்து 4-5 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். கோவக்காயை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், அது கோவக்காய் சட்னின்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சும்மா 1 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், புளியம்பிஞ்சலை உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் வச்சு இடித்து சாப்பிடுவாங்க, அந்த டேஸ்ட்டு வந்து இந்த கோவக்காய் சட்னியில் இருக்கும். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு வந்து நம்ம பாதி தான் போட்டிருக்கிறோம், மீதி பாதியை அரைக்கிறப்ப போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த கோவக்காய் வந்து நல்லா வாடன மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்சி பவுலில் மாற்றிக்கலாம். இது சாப்பாடு இட்லி தோசை இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மரமரன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். கோவக்காய் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், இந்த சட்னியை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சாவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.